தேசியம் வளர்த்த வேர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏற்கனவே கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுவதற்கு கிறிஸ்தவர்களால் முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வியடைவதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு முக்கியமான காரணம் அந்த மாவட்டத்தில் ஹிந்து ஸ்தாபனங்களை நிறுவியது. அந்த பெருமை விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் அகில உலக தலைவர் திரு வேதாந்தம்ஜி அவர்களை சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு அப்பழுக்கற்ற பணியில் பல தடைகள் வந்த போதிலும் அந்த ஒவ்வொரு தடையும் தகர்த்து தான் கொண்ட அந்த லட்சியத்தை அடைவதற்காக எப்படியெல்லாம் திரு வேதாந்தம்ஜி அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோம். இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலியூர் குறிச்சி பக்கம் ஒரு பெரிய ஒரு புதிய பள்ளிக்கூடத்தின் கட்டுமானப்படி நடந்து வருகிறது. ஹிந்து வித்யாலயா ஏற்கனவே நாகர்கோவிலில் வெட்டுண்ணி மடத்தில் இருக்குது, தக்கலையில் இருக்குது, குழித்திரையில் இருக்குது, இப்போ இதோடு சேர்ந்து மார்த்தாண்டத்தில் இருக்குது. இப்போ இதோடு சேர்ந்து இன்றைக்கி புதியதாக இப்போ புலியூர் குறிச்சி இங்கக்கூடிய பகுதியில் வர இருக்குது. நான் அந்த கட்டட கட்டுமானப்படி நடக்கிற ரோட்டில் போகும்போது சொன்னாங்க அந்த பக்கத்தில் ஸ்கூல் கட்டின்னு இருக்காங்க. நீங்கள் இவ்வளவு பணிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 17 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே விஸ்வ இந்து பரிஷத்திலிருந்து நாங்கள் நடத்திட்டு வரீங்க. இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ரெக்கக்னிஷன், அதாவது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இருக்க என்ன, இன்றைக்கி வந்து ஒரு ஹிந்து பள்ளிக்கூடம்னு சொல்கிற அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடியது விஸ்வ இந்து பரிஷத் ஸ்கூல். இதே மாதிரி வேறு பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள், சமுதாயத்தில் இருக்கிற பெரிய நபர்கள், இவங்க உங்கள் பள்ளி இந்த விஸ்வ இந்து பரிஷத் நடத்தக்கூடிய விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திராவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா அதை பாராட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி அதை ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை நான் எங்களை மாதிரி உள்ளவங்களை பொறுத்தளவு நீங்கள்லாம் எங்களை ஊக்கப்படுத்துகிறீங்க. அதே மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரியவர்கள் இவங்க யாராவது வந்திருக்காங்களா? இந்த ஹிந்து வித்யாலயங்கிறது ஒரு தனி சரித்திரம். அது 70 நான் சம்பத்குமார் வந்து விஸ்வ ஹிந்து பற்றி ஒரு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போது ஒரு நாளைக்கு சம்பத்குமார் கூப்பிட்டு, இப்போ வெங்கடாச்சாரின்னு ஒருத்தர் இருக்காரு வந்து தாம்பரத்தில் ஒரு ஸ்கூல் 1942 ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து ஆரம்பித்தார், இதை நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண விரும்புகிறாரு. 74 அது இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்லுவோம் எடுத்து விட்றோம். அப்படி தான் முதல் முதல்ல அந்த பள்ளிக்கூடம் நம்மகிட்ட வந்தது. வந்த தாம்பரத்தில் தாம்பரத்தில் அந்த ஈஸ்டில் கிறிஸ்டன் காலேஜ் பக்கத்தில் அது வந்து ரங்கசாமின்னு அப்போ சங்கச்சாலக்கு செங்கல்பட்டு அப்புறம் அவர் கூட ஹெட்மாஸ்டர் எடுத்தார். அந்த ஸ்கூல் ரொம்ப நம்ம எடுத்துனவர். அதை பற்றி சொல்லும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஸ்வ இந்து இயக்கத்தை பரவலாக எப்படி கொண்டு போகல, நிறைய பேர் எப்படி ஆகஸ்ட் பண்ணான்னு சொல்லி பலவிதமான ப்ராஜெக்ட் பண்ணேன். அதில் ஒன்று வந்து இந்த எஸ்எஸ்எல்சி ஃபெயிலானவங்க இல்லை 10th படிக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக டியூஷன் கிளாஸு அப்படி சொல்லி, இப்போ மயிலாப்பூரில் சென்னை மயிலாப்பூரில் வந்து வித்யா மந்திர் இருக்குது, அங்கே வந்து இந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஷங்கர் ஒருத்தர் இல்லை 40 வருஷம் 45 முந்தின கதையை சொல்கிறேன், அவர் இடம் கொடுத்தாங்க. சார் சாட்டர்டே சண்டே சில நாளைக்கு காலையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறது. அப்போ வந்து சங்க சுயம் தொடர்புள்ள ஸ்ரீனிவாசன் வந்து பிஎஸ் ஹைஸ்கூலில் டீச்சராக இருந்தார். என்ன இப்போ நான் இல்லை அவர்லாம், அவர் முயற்சியில் நம்ம ஹரிவங்கட்ராமன் அந்த மாதிரி பேர குரூப் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் ஆரம்பித்தோம். அந்த ஈவினிங் கிளாஸ் அதோட ஒரு விழாவுக்கு வந்து ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சு, இப்போ இருக்கிற ஜியரோட முந்தினருக்கு முந்தினவன் டிஎஸ் அந்தான டிவிஎஸ் அவரும் வந்திருந்தார். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வந்து வெங்கடாச்சாரி இந்த ஸ்கூலில் நம்ம தந்துட்டேன், இந்த ஸ்கூல் சொன்னதில் நான் பண்ணேன், ஓ அந்த தலையில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டானாவன் அப்படின்னார். அந்த ஸ்கூலில் அவ்வளோ தலைவலி அவ்வளோ தலைவலி அவ்வளோ தலைவலி என்ன அப்போ 10th வரைக்கும் இருந்தது. ஸோ கவர்மெண்ட்டு ஒரு 10 ஏக்கர் வெங்கடாச்சாரி சானிட்டோரியம் பக்கத்தில் கவர்மெண்ட்டில் அதை அலாட் பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் இங்கே பிராமின் நான் பிராமின் அன்டச்சபிலிட்டி என்னெல்லாம் உண்டோ எல்லா வீடமானது நீங்கள் ஸ்கூலில் பார்க்கலாம்.
ரங்கசாமி பவன் திடறி இருந்தார், திடறி இருந்தார். அப்போ என்ன பண்ணுறது? வந்து ஏதாவது எல்லா இடத்துலையும் அட்மிஷன் இல்லையே சொன்ன கடைசியில் இங்கே வந்து அட்மிஷன் தான். நம்ம ஸ்கூல் வந்து எல்லா இடத்துலையும் அட்மிஷன் டினை பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஸ்கூலுக்கு வருவோம். அவ்வளோது ஒரு மோசமான ஸ்கூலாக இருக்குது. டீச்சர்ஸ்னால ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ்னால ப்ராப்ளம், சைக்கிள் ஆனால் இங்கே தான் முதல் ஆரம்பிக்கும். அப்படியே இந்த சீதில் நம்ம மேனேஜ் பண்ண முடியல, திருநாள் என்னெல்லாம் பண்ண சொல்லி. அப்புறம் 78 நான் நாராயணராவை சந்திக்கிறேன். நாராயணராவ் அப்போ ஹரிவங்கட்ராமன் சொல்லி அவர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருந்தார். தீன் நாராயணராவை பார்க்கப்பா சொல்லி அங்கே கூட சம்பந்தம்னு ஒருத்தர் வந்து டீச்சராக இருந்தார் அந்த ஸ்கூலில். அது வந்து நேஷனல் ஹைஸ்கூல், நேஷனல் ஹைஸ்கூல் நாராயணராவ் அவர் வீட்டில் போய் நான் பார்க்குறேன். அப்போ அவ இன்றைக்கி அவன் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நாராயணராவ் அப்படியே கூட தான் நீங்கள் எய்த்தா அப்படின்னு சொன்னீங்க அப்படி சொல்லி கொஞ்சம் யோஜனை பண்ணி கடைசி நாராயணராவ் எடுத்துட்டார். அப்புறம் திரும்பி பார்க்க வேண்டியதே இல்லை. அப்புறம் 4000 பேர் படிக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கூடமாக நாராயணருடைய எல்லா சோல்கள் எல்லாம் அதை கொடுத்துறாரு. அந்த 10 ஏக்கர் இடத்த வந்து அதை பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் கொடுத்து விட்டு கொடுத்து போட்டு பூரி காம்பவுண்ட் வால் போட்டு அவருடைய பெரிய ஒரு இந்த யாதவ் சொல்லிக்கிட்டு என்ஜி யாதவ் ஒரு ஆர்கிட்டு அவரை கொண்டு அழைச்சிட்டு போனேன். அவர் ஃப்ரீயாக ஒரு பிளான் போட்டு கொடுத்தார். இன்றைக்கி அப்போ அந்த மாதிரி பில்டிங் அப்படி தான் இருக்குது. அத்வானியை வச்சுக்கிண்டு 1979 அந்த ஸ்கூலுடைய பில்டிங்குடைய ஃபவுண்டேஷன் போட்டேன். ஓ 79 79 ஆமாம். அப்போ அவர் ஜனதா மந்திரி சபையிலும் அமைச்சராக இருந்தார். இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆமாம். என்ன அதுக்குள்ளே நம்ம வந்து 1975 நம்ம டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி ஹஸ்பண்ட் என்பி சேஷாத்ரி அவருக்கு பேரிங் மேலே வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை ராஜினாமா பண்ணிட்டு எப்படி வந்துட்டார் ஃபுல் டைமாக. அப்போ ஒரு வாட்டி சொன்னார், அன்றைக்கி ஜெயந்தர் சரஸ்வதி ஒரிசா இருக்கிறபோது இந்துக்கள் நிறைய ஹிந்து கான்வென்ட்ஸ் ஆரம்பிக்கணும், நம்மையும் ஆரம்பிக்கப்படாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசாங்கத்திலிருந்து கோர்ட்டில் இருந்து நான் நிறைய பல விதத்தை செலவிடப்பட்டுருந்தேன். அதெல்லாம் மித்தவங்க கிட்ட ஆச்சரியப்படுவாங்க. இந்த குழந்தைகளுக்காகவும் 30-35 குழந்தைகளுக்காகவும் கிட்டத்தட்ட 25-26 லட்ச ரூபா நான் கவர்மெண்ட்டில் காரணம். ஐ எம் த ஒன்லி ஆர்கனைசேஷன் விஸ்வ இந்து பரிஷத்து, விஸ்வ இந்து பரிஷத்து பேரில் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வாங்கி நான் ஒருத்தந்தேன். விஸ்வ இந்து பரிஷத்து பேன் பண்ண உடனே அதெல்லாம் நின்று போச்சு. ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்க முடியாது. 92 ஆச்சு இல்லையா, அதுக்காக அது வரையும் இருந்தது. அது இன்ஸ்பெக்ஷனுக்கு குழந்தைகள் காப்பாற்ற இன்ஸ்பெக்ஷனுக்கு முஸ்லீம் அங்கே வருவாங்க. இதோ பெர்ஃபெக்ட், அது அப்படி நடக்கும். சில குறை இருந்தாலும் என்ன வந்து பார்த்துட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ண விரும்பலை, அதை கொஞ்சம் கவனிப்பு பண்ணுவோம். அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியன் இருந்தால் கூட நம்ம சென்டரில் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்படி அங்கே இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் எல்லையுமே அங்கே ஷூட் இருக்குது. அதில் இந்த கவர்மெண்ட் ரிசீவர் அது ஒரு டிபார்ட்மெண்ட் தனி, இந்த பழைய சொத்து கித்துக்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி அஃபிஷியல் அசைனே சொல்லுவாங்க. அவங்களோட பாதுகாப்பில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்கே குழந்தைகளுக்கு ஆபத்து ஆரம்பித்தேன். 25 ரூபா வாடகை கொடுக்குவோம் நாங்கள். அது அங்கே 10-30 குழந்தைகள் வருவாங்க. சில ஆட்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. சேஷாதி இருக்கார் இங்கேயே ஆரம்பிக்கலான்னு சொல்லி. எங்கேயா பணத்துக்கு போகிறது, நம்மளுடைய பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாரை பார்க்குறது இல்லை. நான் வந்த புதுசு அதெல்லாம் அப்படி வித்த கிரேட் டிஃபிகல்ட்டி ஒரு கோலை கொட்டை போட்டேன். கொட்டை போட்டுட்டு அவரே திமிசு போட்டு இதெல்லாம் தயார் பண்ணி சார் டீச்சருக்கு எங்கே போகிறதுங்க, உடைய ஒய்ஃப் விட்டு கிரிஜா இருக்கா, அவரை கூப்பிட்டு கெழுகு, நான் கேட்க மாட்டேன், நீங்கள் கெழுகுவது. அப்போ தான் முதல் முதல்ல கிரிஜா நான் பார்க்குறேன். சுவாரஸ்யமாக இந்த விஷயம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஸ்தாபனம், இன்றைக்கி 15-18 பள்ளிக்கூடங்களை நடத்தக்கூடிய ஸ்தாபனம், எப்படி தொடங்கியது இதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இப்போ பார்த்துட்டு வரோம். மேலும் எப்படி இது வளர்ந்தது, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து ஒரு பெரிய ஹிந்து ஸ்தாபனமாக இது உருவெடுத்தது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம்.